எல்லோருக்கும் வணக்கம். சத்துக்கள் போகாமல் கீரையை எப்படி பொடியாக கட் பண்ணுறது அப்படின்னாக்கா, முதல்ல ஒரு அகலக்கிணத்தில் தண்ணி எடுத்துக்கணும். கீரையை அதில் சேர்த்து நல்லா அலசி புழிஞ்சி எடுக்கணுங்க. அதில் மண்ணெல்லாம் இருந்தால் கீழே தங்கிடும். நல்லா அதை வடித்தட்டியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடணும். அதுக்கப்புறம் இப்படி கையில் நல்லா ஒன்று சேர்த்துக்கிட்டு ஒரு கத்தியாலேயோ இல்லை இந்த மாதிரி கட்டர் இருந்தாக்கா அந்த கட்டர்லேயோ நல்லா ஃபைனாக கட் பண்ணணும். ஒரு தடவை கட் பண்ணாக்கா நம்மளுக்கு அவ்வளோ ஃபைனாக வராது. இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ண பிறகு அதை நல்லா ஒன்று சேர்க்கணும். கையில் இப்படி ஒன்று சேர்த்துட்டு ரெண்டாவது தடவை பிடிச்சிக்கணும். ரெண்டாவது தடவை கட் பண்ணணும். அதே மாதிரி கட் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் பொடியாக வரும். அதுக்கு பிறகு அதையும் ஒன்று சேர்த்துட்டு மூணாவது தடவை சேர்த்து அதே மாதிரி கட் பண்ணணும். இந்த மாதிரி மூணு தடவை நம்ம கட் பண்ணுறப்போ ரொம்ப பொடியாக நம்ம கட் பண்ண முடியும். கீரையை முதலையே கழுவிட்டு பண்ணுறப்போ அதில் இருக்கிற மண்ணெல்லாம் தங்கிடும். முக்கியமாக சத்துக்கள் வீணாகாது. அரிஞ்சிட்டு கழுவி எடுத்திங்கன்னா சத்துக்கள் போயிடும்.